தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் தலை சிறந்த முனிவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக எகிப்து நாட்டில் கோமா என்னும் ஊரில் உயர்குல பெற்றோருக்கு மகனாக தோன்றிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெற்றோரின் நன்மாதிரியால் புண்ணிய வழியில் வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக ஆலயத்தில் உரைக்கப்படும் இறை வார்த்தைகளை தமதாக்கி வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் பாதையில் நடக்க விரும்பிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் தாழ்ச்சி ஆகிய நற்பண்புகளில் சிறந்து விளங்கியவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி பொறுமை இரக்கம் நேர்மை ஆகிய நற்பண்புகளில் சிறந்து விளங்கியவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக அருள் வாழ்வில் வளர்வதில் ஆர்வமுடையவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரவில் வெகு நேரம் விழித்திருந்து ஜெபித்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபத்தினாலும் தபத்தினாலும் அலகையின் சோதனைகளையும் உலக பற்றுக்களையும் என்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது பெயரை கேட்டவுடனே அலகைகள் அலறி ஓடும் வரம் பெற்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அலகையின் சூழ்ச்சிகளை அறிந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை முன்னறிவிக்கும் வரம் பெற்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காட்டில் வாழ்ந்த துறவிகளின் தந்தையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நற்செய்தி வழியில் வாழ துறவிகளை ஊக்குவித்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் அருள் வாழ்வில் வளர துறவியருக்கு அறிவுரை வழங்கிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அத்தனாசியாரை
துறவர வாழ்வில் பயிற்றுவித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருச்சிலுவையின் மாட்சியை கிரேக்க அறிஞர்களுக்கு எடுத்துரைத்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மறை சாட்சியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர விரும்பிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருமறை கொள்கைக்காக மறை சாட்சியரை உயிர் தியாகம் செய்ய உற்சாகப்படுத்திய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆயர்களின் பரிந்துரையின்படி ஆரியுஸ் தப்பறை கொள்கையினரை அலெக்சாந்திரியாவில் வெற்றி கொண்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். 43 ஆண்டுகளாக ஈச்சமரக்கனிகளை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். காக்கையினால் அப்பம் கொண்டு வரப்பட்டு அதனால் உயிர் வாழ்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நோயாளிகள் பலருக்கு நலம் வழங்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கொள்ளை நோயால் துன்புற்று உம்மை மன்றாடிய ஐரோப்பிய மக்களுக்கு நலம் நல்கிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். 105ஆம் வயதில் பாக்கியமான மரணமடைந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விண்ணுலகில் அளவில்லா பேரின்பத்தை அனுபவிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மாரம்பாடி திருத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விவசாயம் மற்றும் கால்நடைகளின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கிரும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி புனித பெரிய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
சாட்சியும் உண்டாக கடவதி. துடிக்கின்றார் உன்னையும் என்னையும் இயேசு அன்பு செய்கின்றார். உன்னை உள்ள கைகளில் பறைந்திருக்கின்றார். உன்னை உள்ள கைகளில் பறைந்திருக்கின்றார். ஆகாதவர் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவர் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை சரவர், அஞ்சிடாதே மகனே மகளே என்று தேற்றிடவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தையை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகள் சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு அன்பு செய்கிறார். உன்னை உள்ள கைகளில் பறைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் பறைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு அன்பு செய்கிறார். உன்னை உள்ள கைகளில் பறைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் பறைந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய.
ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழு நோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இந்நற்செய்தியின் வார்த்தைகளால் நம் பாவங்கள் நீங்குவனவாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
பீடத்தின் சிறப்பு மாரம்பாடி மணியம் எஸ்டி ராஜன் அமலி குடும்பத்தார், சாமி முத்தன்பட்டி முடிகண்ட ஆரோக்கியசாமி பியாமேரி குடும்பத்தார், மாரம்பாடி ஆட்டுக்கார மரிய விசுவாசம் சவரியம்மாள் குடும்பத்தார், பெரியகுளம் வேணா சுந்தரம் மெர்சி குடும்பத்தார், முள்ளிப்பாடி அருள் ஜான்சன் சரண்யா பவுலின் குடும்பத்தார், பாத்திமா நகர் கொல்லோட்டார் மகிமிநாதன் ஜெனோவா குடும்பத்தார், யாகப்பன்பட்டியார் வீடு அந்துணியம்மாள் குடும்பத்தார், ஆண்டிகுளம் சரவணன் பபிலா குடும்பத்தார், மாரம்பாடி பீனா ஆஞ்சல் குடும்பத்தார் பச்சாம்பேட்டை, ஆலன் டேவிட் ஜெனிபர் குடும்பத்தார், மாரம்பாடி ஆரோக்கியராஜ் விக்டோரியா மேரி குடும்பத்தார், மரியமங்கலபுரம் கண்ட சபரிதாஸ் குடும்பத்தார், மாரம்பாடி ஊர்மணியம் சேசு குடும்பத்தார், தேனி சார்லஸ் குடும்பத்தார், அனுமந்தன்பட்டி கிரேஸ் ஆரோக்கிய மேரி குடும்பத்தார், மாரம்பாடி ஆட்டுக்கார எஸ் சவரியார் இன்னாசியம்மாள் குடும்பத்தார், பூத்தாம்பட்டி மதலை மேரி குடும்பத்தார், யாகப்பன்பட்டியார் சேசுராஜ் ரூபி குடும்பத்தார், அனுமந்தன்பட்டி ஜோசப் குமார் லெவிட்டா ராணி குடும்பத்தார், மாரம்பாடி ஞானி அருளானந்து குளோரி குடும்பத்தார், மாரம்பாடி நாட்டாமை ஆரோக்கியசாமி பாத்திமா புஷ்பமேரி குடும்பத்தார், மாதா நகர் அண்ணாச்சி வீடு அந்தோணி கிரேசி குடும்பத்தார், ஞானி மாசில்லா அந்தோணி குடும்பத்தார், மாதா நகர் நாட்டாமை சேசுராஜ் சகாயராணி குடும்பத்தார், தபசிகுளம் மேரி பிலோமினால் குடும்பத்தால் பாக்கியம் ஜார்ஜ் பெஞ்சமின் சகாயராணி குடும்பத்தார், ஆட்டுக்கார சேவியர் லதா குடும்பத்தார், மோனா செங்கோல் திரவியம் குடும்பத்தார், பிச்சையன் ரைஸ் மில் சூசை மாணிக்கம் சந்திரா குடும்பத்தார், பெரிய குளத்துப்பட்டி எருத்துக்கார அந்தோணி சகாயம் குடும்பத்தார், ஞானி ஞானமுத்து சலைத் மேரி குடும்பத்தார், மாரம்பாடி ஞானி சூசை மாணிக்கம் அன்னம்மாள் குடும்பத்தார், மாரம்பாடி நல்லியம்பட்டியார் சகாய மேரி குடும்பத்தார், மாரம்பாடி கலைஞர் நகர் நல்லியம்பட்டியார் சேசுராஜ் வசந்தா குடும்பத்தார், மாரம்பாடி நல்லியம்பட்டியார் நிக்கோலாஸ் குடும்பத்தார், மாரம்பாடி சத்தியான் ரத்தினமேரி குடும்பத்தார், கலைஞர் நகர் ஐயா கண்ணு நேசம் குடும்பத்தார், நாட்டாமை யாகப்பர் செல்வி குடும்பத்தார், கன்னி பேபி தெரஸ் குடும்பத்தார், தெபசு ஜான் கன்னடி அமுதா குடும்பத்தார், இவர்கள் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எனக்கு வளமையிலும் வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். பிலிப்பியர் 4:12 இறைவசனம். இந்த இறைவார்த்தையை தன்னுடைய வாழ்வில் அப்படியே பின்பற்றக்கூடியவர்தான் நம் மாரம்பாடி மண்ணின் மைந்தரும் இன்று நமக்காக இங்கு வந்து நல்ல உற மறையுரையை ஆற்றி நற்கருணை ஆசிரை பெற்றுத்தந்த அருட்தந்தை டோனிபால் அவர்கள். டோனிபால் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று நான் ஒருவரை கேட்டபோது அவர் கூறினார், வனத்து அந்தோணியாரையும் வனத்து சின்னப்பரையும், அதாவது அந்தோணியார் என்று சொல்லக்கூடியதில் வரக்கூடிய டோனி என்ற பெயரையும், சின்னப்பரின் ஆங்கில மொழிபெயர்ப்பாகிய பாலையும் எடுத்து டோனிபால் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அவருக்கு பெயரிட்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு புனிதர்களுமே வித்தியாசமான புனிதர்கள். அதை போலவே நம்முடைய அருட்தந்தை டோனிபால் அவர்களும் வித்தியாசமானவர், அருமையாக பாடக்கூடியவர். தன்னுடைய குருமட நாட்களிலே பாடல்களை எழுதி அதை இசையமைத்து குருமானவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர் எங்கு சென்றாலும் பங்கு தலங்களில் தான் கற்ற அந்த பாடல்களை பிறருக்கும் கற்று
அனைவரையும் வியப்பில் ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமை. தந்தையவர்கள் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் சிரிப்பொழியும் நகைச்சுவையும் கலந்த இடமாகவே இருக்கும். சிறந்த மறையுரையாளர், நன்கு படிக்கக்கூடியவர். தண்ணீர் எப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றும் பொழுது அந்த பாத்திரத்திற்கேற்றதை போல தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளுமோ, அதை போல அருட்தந்தை டோனிபால் அவர்கள் எங்கு விட்டாலும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வார். அது ஆன்மீக பணியாகட்டும், கல்வி பணியாகட்டும், மற்ற எந்த பணிகளிலும் தந்தையை அமர்த்தினோம் என்றால் சிறப்பாக திறம்பட தன்னுடைய பணியை செய்வார். தந்தையின் வரவு கண்டிப்பாக நம் அனைவருக்குமே இன்றைய நாளில் மகிழ்ச்சியை தந்திருக்கும். எனவே இந்த நல்ல நாளிலே ஊர் பெரியதனக்காரர்களின் சார்பாகவும், மாரம்பாடி இறை சமூகமாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும், நம்முடைய மாரம்பாடி மறைவட்ட அதிபரும் நம்முடைய பங்கு தந்தையுமாகிய பேரருள் திரு அமலதாஸ் அவர்கள் இப்பொழுது தந்தையவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அனைவரும் தந்தைக்காக எப்பொழுதும் ஜெபிப்போம் என்ற ஒரு வார்த்தை பாட்டை நமது கரவொளி எழுப்பி தெரிவிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றே நான் அறிவித்தேன் புதுநன்மை நமது பங்கிலே பிள்ளைகளுக்கு புதுநன்மை வழங்கும் நிகழ்வு பற்றி. வழக்கம்போல் 17ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு ஆலயத்தின் உள்ளே புதுநன்மை திருப்பள்ளி நிறைவேற்றி திருவிழா திருப்பள்ளி நிறைவேற்றி புதுநன்மை வழங்கப்படும். நாளை முதல் 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதி நாளை முதல் 18 முடிய அரசின் நெறிமுறைகளை நாம் பின்பற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வழிபாட்டு தலங்களில் திறக்க அனுமதி இல்லை என்று அரசு நமக்கு சொல்லியிருக்கின்றது. ஆகவே நாளை காலை திருப்பலி வழக்கம்போல் 5 மணிக்கு நிறைவேற்றப்படும். நவநாள் திருப்பலி ஆலயத்தின் முன்கதவு மூடியிருக்கும். ஆலயத்தின் வடக்கதவு வழியாக, ஆலயத்தின் காணிக்கை மண்டப வழியாக, ஆலயத்திற்கு அதாவது மையப்பகுதி வழியாக நீங்கள் ஆலயத்து உள்ளே வந்து திருப்பலிலே பங்கேற்று ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழிமுறைகள் 14, 15, 16, 17 எல்லா நாட்களுமே கடைபிடிக்கப்படும். ஆலயத்தின் வெளியே அமர்ந்திருக்கின்றவர்கள் அனைவரும் ஆலயத்தின் உள்ளே வந்துவிடுங்கள். ஒலிபெருக்கி வெளியில் கேட்காது, அதனால் ஆலயத்தின் உள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். பாடல் ஒளிபரப்பப்படாது. ஆலய மணி ஓசை கேட்கும். மணி அடிப்பாங்க, தட்டு மணி அடிப்பாங்க. திருப்பலிக்குள்ளதாக 3 தட்டு தட்டப்படும். அதனால் ஆலயத்தின் உள்ளே மட்டும் ஒளிபெருக்கிகள் செயல்படும், ஆலயத்தின் வெளியே ஒளிபெருக்கிகள் கேட்காது. ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் ஆலயத்தின் வெளியே அமர்கின்றவர்கள் ஆலயத்தின் உள்ளே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முனிவர்க்கெல்லாம் தலைவராக விளங்கி நீரே, முக்தியையும் அடைந்திடவே கூறி நீரே. முனிவர்க்கெல்லாம் தலைவராக விளங்கி நீரே,
நீரே இளமையையும் புதுமையையும் இறைவனுக்காக இளமையையும் புதுமையையும் இறைவனுக்காக இன்னல் துன்பம் எளிதாக ஏற்றுக்கொண்டீரே இன்னல் துன்பம் எளிதாக ஏற்றுக்கொண்டீரே மாறும்பாடி மன்னவரே மறிமைந்தனை சுவழி நின்றவரே மாறும்பாடி மன்னவரே மறிமைந்தனை சுவழி நின்றவரே நல்லவரே வல்லவரே நாங்கள் போற்றும் நாயகரே நல்லவரே வல்லவரே நாங்கள் போற்றும் நாயகரே பெரிய அந்தோணியாரே எங்கள் பெரிய அந்தோணியாரே பெரிய அந்தோணியாரே எங்கள் பெரிய அந்தோணியாரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு மரியே வாழ்க மரியே வாழ்க எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் Oh, oh, oh.